ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டென்சிம் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் ஆப்போட ட்ரிக்ஸ். இந்த நியூஸ் ஆப் இருக்குல்ல, இதில் வந்து ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மற்ற இது மாதிரி நான் பண்ணாமல் சிம்பிளாக பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மற்றவங்களோட ரெஃபர் ஸ்கிரிப்ட், இது இந்த ரெஃபர் ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, இந்த ரெஃபர் ஸ்கிரிப்ட் நம்ம சேனல் நீங்கள் போட்டு நான் பார்த்துக்கவே மாட்டீங்க. ஏன்னா ரெஃபர் ஸ்கிரிப்ட் போடுறதுனால என்ன ஆகுன்னா ரொம்ப தலைவலியாக இருக்கும். ஃபஸ்ட் வாட்டி என்ன பண்ண சொல்லணும்னா, ஒரு ஆப்போட ஸ்கிரிப்ட் நம்ம பண்ணணும் அப்படின்னா அந்த சேனலை போய்ட்டு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அந்த ஸ்கிரிப்ட்டு வந்து நம்ம பண்ணுற மாதிரி அடுத்த இதுக்கு வரும். ஸோ ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணப்புறம் அடுத்த ஸ்கிரிப்ட்டு நம்ம பண்ணலாம். சரி, இன்னொரு வீடியோவில் போடுவாங்க, இன்னொரு வீடியோ போடும்போது அடுத்த ஸ்கிரிப்ட்டும் பண்ணும்போது மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவோம். சப்ஸ்கிரைப் பண்ண ஆளே மறுபடியும் எப்படியா சப்ஸ்கிரைப் பண்ண முடியுன்ற மைண்ட் கான்செப்டில் நிறைய பேர் குழப்பம் வரும். சரி, அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஆப் ஓப்பன் பண்ணால் அதுலேயும் எரர் வரும். இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் எதுவுமே பண்ண வேணாம். நேராக நீங்கள் வாட்டு அதில் ரெஃபர் கோட் போட்டு நீங்கள் வாட்டு மணி ஏர்ன் பண்ணலாம். சிம்பிள் ட்ரிக்ஸ், எனக்கு எந்த ஒரு இதுவும் வேணாம். இது வந்து இன்னொருத்தரோட இன்னொரு சேனலோட ஸ்கிரிப்ட் தான், அதை வந்து சிம்பிளாக யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா, அதில் நான் வந்து எடிட் பண்ணியிருக்கேன் அந்த சேனலோட ஸ்கிரிப்ட். அந்த அவர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன், அந்த ஸ்கிரிப்டில் வந்து நான் எடுத்திருக்கேன். இது எந்த ஸ்கிரிப்டோட நம்ம எடுக்கலாம், ஆனால் அந்த ஸ்கிரிப்ட் நான் எடிட் பண்ணி உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். டேரெக்டாக நீங்கள் எந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் எதுவுமே பண்ண வேணாம், சிம்பிளாக ஒர்க் பண்ணிட்டு போகலாம். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக ட்ரிக்ஸுக்கு போவோம். இதில் வந்து ஆப், இந்த நியூஸ் ஆப்பில் இருக்கலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பாஸ்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இந்த ஆப்பில் இதில் என்ன பண்ணணும், இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், பஸ் பிரேக் ஆப் ஒரு ட்ரிக் போட்டாங்க, அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். அந்த மாதிரி இருந்தால் ஈஸியாக இருக்கும், ஆனால் இது அப்படி கிடையாது. இது வந்து ஷேர் பண்ணணும், ஷேர் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த காயின்ஸ் கிடைக்கும். அந்த காயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காயின்ஸ் தான் நம்மளுக்கு மணி, அது வந்து மணியாக கன்வெர்ட் ஆகும். அதெல்லாம் நீங்கள் ப்ரொஃபைலில் போய் செக் பண்ணிக்கோங்க. 5 ரூபா மினிமம் இருந்தால் நம்ம விட்ரா பண்ணிக்கலாம், ஆனால் அதுக்கு எத்தனையோ 1000 காயின்ஸ் இருக்கும். அதெல்லாம் பார்த்தோம்னா அது ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ இப்போ பாருங்கள், இதில் ஏதோ ஒன்று இந்த நியூ சோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ரைட்டில் கீழே இந்த இது நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதை வந்து கிளிக் பண்ணணும். இதை ஷேரை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வாட்ஸ்அப், ஓகேயா, வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணுறேன். இப்போ வாட்ஸ்அப் கிளிக் பண்ணிட்டேன், என்னோட இன்னொரு மொபைல் இது, இதில் கிளிக் பண்ணிட்டு சென்ட் பண்ண. இப்போ நான் வாட்ஸ்அப் அதை கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சென்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வரும். என்னோட மொபைலுக்கு நான் சென்ட் பண்ணிக்கலாம், இல்லை யாருக்கும் ஃப்ரெண்டுக்கோ நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி சென்ட் பண்ணிக்கலாம். சென்ட் பண்ணும்போது இந்த லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணிக்கணும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆப்ஷன் காட்டும் சென்ட் பண்ணும்போது, ஓகேங்களா. இதில் இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெஃபரல் கோடு லிங்க் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக காப்பி பண்ணாதீங்க. அதில் இந்த இது மட்டும், இந்த ஸ்லாஷ்க்கு அப்புறமா வருது பார்த்தீங்களா, இதை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணணும். அதாவது ரெஃபரல் லிங்க்குக்கு அடுத்ததாக இந்த எஸ்ஆர்னு ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள், இதை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணிவிட்டு நான் கொடுத்த லிங்க் இருக்குது பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், அந்த லிங்க் ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் இதில் கூட டெலிகிராம் சேனல் கூட அந்த லிங்க்கை நீங்கள் செக் பண்ணலாம். ஒருவேளை யூடியூப்பில் ஒர்க் அவுட் ஆகலை, ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் டெலிகிராம் சேனலில் போயிட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். நான் டெலிகிராம் சேனலில் போட்டு வைக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இதுதான் அந்த ஸ்கிரிப்ட். இந்த ஸ்கிரிப்டில் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த என்டர் டாஸ்க் கோட் இருக்கல இதில் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறேன். இந்த மாதிரி காட்டும், நீங்கள் இந்த மாதிரி காமிச்சிச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெஃபர் கோட் ஆட் ஆகிடுச்சு, ஓகேங்களா. இப்போ என்ன பண்ண போகிறேன், அந்த ஆப்புக்கு போகிறேன். உங்கள் கண் முன்னாடி தான் போகிறேன், வேறு எதுவும் சேஞ்ச் எதுவுமே ட்ரிக்ஸ் எதுவுமே நான் பண்ணலை. உங்கள் என்னென்ன பண்ணணும் அத்தனையும் அப்படியே போகிறேன். ஓகே, இப்போ கீழே ஹிஸ்ட்ரியில் காட்டுறேன், அந்த மேலே பாருங்கள் எவ்வளோ ஆட் ஆயிருக்கு பாருங்கள், 55 காயின்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கு, ஓகேயா. இப்போ உங்களுக்கு ஒருவேளை நான் ஒருவேளை நான் ஏற்கனவே பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட உங்களுக்காக நான் ஒரு இன்னொரு வாட்டி பண்ணுறேன். ஃபஸ்ட் இது 25, செகண்ட் 30. கீழேருந்து பாருங்கள், கீழேருந்து 25, 30, 55 இருக்கா. இப்போது உங்கள் கண் முன்னாடியே நான் பண்ணுறேன், எந்த ஒரு இதுவும் கிடையாது, வீடியோ பாஸோ எதுவுமே பண்ணாமல் 55 ஆட் ஆயிடுச்சு, சரிங்களா. FFR அதுதான் ஆட் ஆயிருக்கு. இப்போது நிறையா இருக்குது தொடர், நீங்கள் நல்லா பாருங்கள், நிறைய ஏகப்பட்டது இருக்குது. ஓகே, இப்போது இதில் 55 இருப்பதுனா ஃபஸ்ட்டு மேலே இந்த பாருங்கள். இப்போ நான் காப்பி பண்ண போது எதுனா இது, ஓகேயா. உங்கள் கண் முன்னே தான் பண்ணுறேன், ஆனால் வாட்ஸ்அப் மட்டும் நான் இது பண்ணுறேன். ஒரே நிமிஷம் இது பாருங்கள். ஓகே, இப்போது இதை கிளிக் பண்ணுறேன், இதை மட்டும் தான் செலக்ட் பண்ணணும். காப்பி, இப்போது நேராக அந்த ஸ்கிரிப்டுக்கு வருவோம். இது நீங்கள் ஒன்றுமே பண்ணோன்னா ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணணும், சரிங்களா. இப்போது அதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன்,
அது மட்டும் ஏன்னா வந்து ஹைட் பண்ண அப்படின்னா இன்னொரு சேனலோட நேம் அது டிஸ்பிளே ஆகும். ஸோ அதனால தான் அது நான் எதுவுமே அதை மட்டும் நான் ஹைட் பண்ணியிருக்கேன். என்டர் டாஸ்க்கு இப்போ நான் காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிட்டேன், சப்மிட் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி வந்தப்புறம் இந்த மாதிரி தான் வரணும் சரிங்க. இந்த ஸ்கொயர் வந்தப்புறம் நேராக நீங்கள் ஆப்புக்கு போங்க. இப்போ ஹிஸ்ட்ரியை மறுபடியும் க்ளிக் பண்ணுறேன். மூணே மூணு ஆப்ஷன் தான் நீங்கள் பார்த்தீங்க. இப்போ நாலாவது ஆப்ஷன் ஆட் இருக்கும் பாருங்கள், 55 பார்த்தீங்களா ப்ரோ. ஸோ இது ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டாக நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ட்ரிப்ஸ் ஸ்கிரிப்டில் வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பிரச்சனை எதுவும் வேணாம் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணால் சின்னதாக ஒரு எடிட் மட்டும் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. இது எதில் வேணால் நம்ம என்னால் பண்ண முடியும். ஆனால் அது என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இப்போ நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு இந்த இப்போ நியூஸ் ஆப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, அந்த இதில் போயிட்டு சாப்ஸ் அந்த இதுக்கு டெலிகிராம் சேனலையோ இல்லை சேனலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க, யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு ஆப்பு வந்து அவங்க ரெஃபர் ஸ்கிரிப்ட் கொடுக்கும் போது அதுலேயும் ஃப்ரெஷ்ஷாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவாங்க. ஃப்ரெஷ்ஷாக சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது. சரி என்ன பண்ணுவாங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா அது வந்து அலோவ் பண்ண மாட்டேங்குது. ஏதாவது எரர் பிரச்சனை ஆகுது இல்லைன்னா சம் ஆல்ரெடி யூ ஹாவ் ரெஜிஸ்டர்ட் யூ ஸோ யூ ஓன்ட் கெட் ஏதாவது ஒரு மெசேஜ் வரும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை வரனால அந்த புது ரெஃபர் ஸ்கிரிப்டில் நம்மளால் ஜாயின் பண்ண முடியாது. இல்லைனா டேரெக்டாகவே எதுக்கு நம்ம ரெஃபர் பண்ணிட்டு நம்ம எதுக்கு டேரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பண்ணிவிட்டு இது பண்ணிவிட்டு டேரெக்டாக ஒர்க் பண்ணிட்டு போயிட்டே இருங்களேன், எதுக்கு எவ்வளோ அவ்வளோ அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. சிம்பிளாக இது பண்ணிட்டு போங்க. ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான காயின்ஸ் உங்களுக்கு வீக்கில் உட்காந்து நீங்கள் சும்மா ஒரு பார்ட் டைமாக இதை ஏர்ன் பண்ணலாமா ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. ஓகே இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணும்போது பெல் பட்டனே சேர்த்து பேச பண்ணுங்கள். எதுக்கு அப்படின்னா நம்ம வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவோம், மொபைல்க்கு இல்லை மெயில் அடிக்கும், நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் சொல்லுவோம். நான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. ஹேவ் எ நைஸ் டே. பை.